வணக்கம். இந்த வாரத்துடைய இரண்டாவது விமர்சனம் சிகப்பு மஞ்சள் பச்சை. 3 வருஷத்துக்கு முன்னாடி பிச்சைக்காரன் ஒரு படத்தை இயக்குனர் சசி எடுத்திருந்தார், விஜய் ஆண்டி நடிச்சிருந்தார். அதுக்கு நாங்கள் செல்ஃபி ஒன்று பண்ணோம். ஆக்சுவலாக அப்போ புதுசாக ஒரு கான்செப்ட் ட்ரை பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் எங்களை வந்து அதிகமாக கழுவி ஊற்றுனது வந்து பிச்சைக்காரன் விமர்சனத்துக்கு தான். ஆக்சுவலாக அந்த படத்தை நாங்கள் வந்து ஒரு வகையில் பாசிட்டிவான ரிவ்யூ தான் சொல்லியிருந்தோம். படத்துடைய ப்ளஸ் மைனஸ்ன்றதை எப்பயும் போல கரெக்டாக பேலன்ஸ்டாக சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து அந்த படத்தை நாங்கள் டோட்டலாக நெகட்டிவாக டேமேஜ் பண்ணுற மாதிரியான ஒரு மேட்டராக கன்வே ஆகி அதை எல்லோரும் பயங்கரமாக கழுவி ஊற்றி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வாட்டி அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் எடுக்காமல் ப்ராப்பராக வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை எந்த மாடுலேஷனும் இல்லாமல் ப்ராப்பராக சொல்லிடலாம் அப்படின்றிருக்கேன். அதை கேளுங்க. சிகப்பு மஞ்சள் பச்சை. லிஜோமோல் ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேரும் அக்கா தம்பி. உறவுன்னு சொல்லிக்க அத்தை மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அக்கா தம்பி ரெண்டு பேருக்குள்ள செம்ம பாண்டிங், பயங்கரமான பாசம். ஒருத்தர் இல்லைனா இன்னொருத்தர் இல்லை அப்படின்ற லெவலில் இருக்காங்க. லிஜோமோலுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை தான் சித்தார்த். ஒரு டிராஃபிக் கேஸையாக இருக்கார். இந்த சம்மந்தம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த இல்லீகல் ஸ்ட்ரீட் ரேசிங் விவகாரத்தில் ஜிவி பிரகாஷும் சித்தார்த்துக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குது. அதனால் ஜிவி பிரகாஷும் சித்தார்த்தை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்காது. பட் ஒரு பாயிண்ட்டில் தம்பியோட எதிர்ப்பையும் மீறி சித்தார்த்தை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க லிஜோமோல். ஸோ இதுக்கப்புறம் மாமா மச்சா நடுவில் நடக்கிற ஈகோ பிரச்சனைகள், அது எப்படி பெருசாகுது, அது தீந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதான் படத்தோடைய கதை. சித்தார்த், ஜிவி பிரகாஷ் ரெண்டு பேருக்குமே அவங்களோட கெரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரோல்ஸ் இதுன்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா, அன்பான ஹஸ்பண்டா, மாஸ் காமிக்கிற ஆக்ரோஷமான ஹீரோவா, எல்லா விதங்களையுமே ஸ்கோர் பண்ணியிருக்காரு சித்தார்த். அவருக்கு கரெக்டான போட்டியாக ஜிவி பிரகாஷ். சர்வம் தாளமயம் படத்துக்கு அப்புறம் அவரோட நடிப்பில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கான்ஃபிடன்ஸ் கூட்டின மாதிரி தெரியுது. அக்காவோட பாசத்தை ஃபீல் பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்ககிட்டயே பிரச்சனை பண்ணுறது, ஈகோ காமிச்சு கொஞ்சம் அதிகப்படியாகவே மாமாவை வெறுப்பேற்றுறதுன்னு அந்த கதாபாத்திரத்துக்கு தேவையான எல்லா எமோஷன்ஸையும் கச்சிதமாக கொண்டு வந்திருக்காரு. ஜிவி பிரகாஷோடைய அக்கா கதாபாத்திரத்தில் சிவதா அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை, அவங்க பேர் லிஜோமோல் ஜோஸ். தமிழில் அவங்களுக்கு முதல் படம், ஒரு சிறப்பான டெபு, சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பிரசன்ஸும் சரி அவங்களுடைய நடிப்பும் சரி ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஜிவி பிரகாஷோடைய பேர் காஷ்மீராவுக்கு நடிக்கிறதுக்கு பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் அந்த கதாபாத்திரத்துடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. நக்லைட்ஸ் தானே ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க, பின்னிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ் சினிமா அவங்க நிறைய நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். பிரசன்னகுமாரோடைய சினிமாடோகிராஃபி, சான் லோகேஷோடைய எடிட்டிங், சித்து குமாரோடைய பாடல்கள் பின்னணி இசை, இப்படி பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ண எல்லாருமே ஒரு நல்ல ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஒரு சென்டிமெண்ட் படம் மாதிரி ஆரம்பிச்சு ஒரு த்ரில்லர் படமோன்ற மாதிரி ஃபீல கொடுத்து அகைன் இந்த ஃபேமிலி ட்ராமா சென்டிமெண்ட்ன்ற ஜோனுக்குள்ள படம் போயிடுது. பட் இந்த டோனல் ஷிஃப்ட் சீம்லெஸ்ஸாக இருக்குது. ஒரு பக்கம் ஜிவிக்கும் அவருடைய அக்காவுக்குமான ரிலேஷன்ஷிப், அதில் இருக்கிற ஸ்வீட்டான மூமெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள வர பிரச்சனை, இன்னொரு பக்கம் ஜிவிக்கும் சித்தார்த்துக்குமான கிளாஷ், அதில் இருக்கிற நியான மூமெண்ட்ஸ், இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கிறது. படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக போனாலும் இந்த கன்ஃபரண்டேஷன் காட்சிகள் எல்லாமே சுவாரஸ்யமாக இருக்குது. அங்கங்கே ஹியூமரும் நல்லாயிருக்கு. இந்த ரெண்டு ஹீரோவுக்கும் ஆளுக்கு ஒரு பேர்னு இயக்குனர் கொடுத்துருக்காரு. பட் தமிழ் சினிமா வழக்கத்தில் இல்லாதபடி அவங்க உருப்படியான கேரக்டர்ஸாகவும் வச்சிருக்காரு, ஒரு மெடிக்கல் மிராக்கிள். இந்த ரெண்டு ஃபீமேல் கேரக்டர்ஸும் காஃபி ஷாப்பில் பேசுகிற ஒரு சீனும் வசனமும், சித்தார்த்த கிட்ட அவரோட அம்மா தீபா ராமஜம் பேசுகிற காட்சியும் அந்த வசனமும் சூப்பராக இருந்துச்சு. படத்துடைய பிரச்சனைகள், ரேசிங் காட்சிகள் ஒழுங்காக எடுக்கப்படலை, அந்த காட்சிகளில் கிராஃபிக்ஸ் பயங்கரமாக பல்ல இழுக்குது. அடுத்தது வில்லனுடைய ட்ராக், படம் கொடுக்க நினைக்கிற ஃபீல் அந்த வில்லனுடைய ட்ராக் ஒரு வகையில் டைல்யூட் பண்ணிடுது. இந்த மாமா மச்சான் நடுவில் நடக்கிற அந்த ஈகோ பிரச்சனை கொஞ்சம் இயல்பாக காட்டப்பட்டிருந்தாலும் கடைசி 15-20 நிமிஷம் பயங்கரமாக சினிமேட்டிக்காக கதையை மாற்றி ஒரு மாதிரி மெலோ ட்ராமா பக்கம் சாஞ்சி நம்ம நெஞ்ச நக்கிடுறாங்க. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ரேசிங் சீக்வன்ஸ் வருது, அதே படத்தோட க்ளோஸராக வச்சிருக்கலாம். பட் அங்கேருந்து ஒரு 10-15 நிமிஷம் படத்தை நீட்டி முழங்கி எடுத்துன்னு போய் அவங்களே திருஷ்டி வச்சுக்கிட்டாங்க. வட்ட பிடி. மொத்தத்தில் இந்த சிகப்பு மஞ்சள் பச்சை பிச்சைக்காரன் ரிலீஸ் ஆன 3 வருஷம் கழிச்சு இயக்குனர் சசி கொடுத்துருக்கிற ஒரு வேர்த்தியான ப்ராடக்ட். படத்தில் இருக்கிற மைனரான குறைகளை மன்னிச்சு மேஜராக படம் தர அந்த நல்ல ஃபீலுக்காக கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். பாருங்க, ஏன் வெயிட் பண்ணுறீங்க? சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கீழே கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையும் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் பேஜ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். ஏன் உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யறலன்னு கேட்டுருந்தீங்கன்னா சத்தியமாக அது எனக்கு பதில் தெரியாது. நீங்க நேத்து மகாமுனி படத்துக்கும் பாசிட்டிவா நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிருந்தீங்க. ஓகே, இந்த படத்துக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்றீங்க. எப்படி சொல்றது? இந்த படத்துக்கு தான் போறது. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதெல்லாம் நான் எப்படி சொல்ல முடியும்? பாருங்க, சாந்தகுமார் சார் 8 வருஷம் கழிச்சு கம்பேக் ஆயிருக்காரு. சசி சார் 3 வருஷம் கழிச்சு கம்பேக் ஆயிருக்காரு. குழப்பமா இருக்கா இல்லையா? கம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷன். 8 வருஷம் கம்பேக்கா 3 வருஷம் கம்பேக்கான்னு கேட்டீங்கன்னா 8 பெருசா 3 பெருசா? 8 தான் பெருசு. இது வந்து 8வது ரேங்க் பெருசா 3வது ரேங்க் பெருசா? நான் ஏதோ ஒரு பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க, பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா?